இப்போ எப்படி தனுஷ் ஐஸ்வர்யாவோட விவாகரத்தோ அல்லது பிரிவோ சோசியல் மீடியாவில் பரபரப்பாக பேசப்பட்டு வருதோ, அதே மாதிரி தான் போன மாதம் சமந்தா நாக சைதன்யாவோட டைவர்ஸ் வந்து மிக பரவலாக பேசப்பட்டது. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தெரியல. ஏன் அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து ரசிகளுக்கு மிகவும் பிடித்த ஜோடி. ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு பிரிஞ்சிட்டாங்களே அப்படின்னு எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. மீண்டும் இணைய வேண்டும் அப்படின்னு கோரிக்கையெல்லாம் வச்சாங்க. ஆனால் ரெண்டு பேருமே காதில் வாங்கலை. ஆனால் இப்போ முதல் முறையாக நாக சைதன்யாவோட அப்பாவும் நடிகருமான நாகார்ஜுனா வந்து இந்த டைவர்ஸை பற்றி இப்போ வாய் திறந்திருக்காரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த சமந்தா நாக சைதன்யாவோட டைவர்ஸ் வந்து எங்கள் வாழ்க்கையில் ஓரளவு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதா உண்மை. நாங்கள் வந்து நாக சைதன்யாவோட மனநிலையை பற்றி ரொம்பவே கவலைப்பட்டோம். ஆனால் நாக சைதன்யா எங்கள் லைஃப்பை பற்றி கவலைப்பட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா நாங்கள் வந்து இந்த விவாகரத்தால் எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி அவன் புலம்ப ஆரம்பிச்சிட்டான். ஆனால் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ ஆறுதலாக இருக்கோம். அது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விவாகரத்துங்கிறது நாக சைதன்யாவுக்கு சுத்தமாக உடன்பாடே கிடையாது. இது முழுக்க முழுக்க சமந்தாவால் எடுக்கப்பட்ட முடிவு தான். எப்பவுமே நாக சைதன்யா வந்து சமந்தா எது கேட்டாலும் விட்டு கொடுத்துவாரு. ஸோ இந்த விவாகரத்து விஷயத்துலையும் நாக சைதன்யா அப்படி தான் விட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டாரு. ஸோ இதுலேருந்து கிளியராக தெரியுது, இந்த விவாகரத்தில் நாக சைதன்யாவுக்கு சுத்தமாக உடன்பாடே கிடையாது. அவர் சமந்தாவோட சேர்ந்து வாழணும்னு தான் ரொம்பவே ஆசைப்பட்டிருக்காரு. ஆனால் சமந்தா தான் தன்னுடைய திரையுலக வாழ்க்கையின் உயரத்துக்கு போகிறதுக்காக இந்த விவாகரத்தை விரும்பி பெற்றார் அப்படிங்கிறது இதன் மூலம் புரிய வருது. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது பற்றி கருத்தை கமெண்ட் பாக்ஸ் தெரியுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.